வின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். குருஜி நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரபல ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா நம் அரங்கத்திற்கு வந்துள்ளார். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் குருஜி. நேர்களே, தொழில், வியாபாரம், காதல், திருமணம் போன்ற பல்வேறு சந்தேகங்களுக்கு ஐயா அவர்கள் பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், நிகழ்ச்சிகள் போகலாம். ஐயா, ராஜயோகம் ராஜயோகம் சொல்றாங்க, அது எந்தெந்த ராசிக்கு வரும், எப்பப்போ வரும், அதுக்கு ஏதாவது டைமிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஜோதிட ரீதியாக ராஜயோகம்னு சொல்லப்படுகிறத வந்து நான் எழுத்துக்களில் நிறைய விளக்கியிருக்கிறேன். அதாவது ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து யோகம்னாலே ஒரு அமைப்பு, சேர்க்கை, இணைவுன்னு அர்த்தம். யோகம்ன்றதுக்கு அதிர்ஷ்டம்ன்றது அர்த்தம் இல்லை. யோகம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு அடிக்கடி நம்ம வெண்டிவை நிறைய நிகழ்ச்சிகளையும் நான் சொல்லியிருக்கிறேன். யோகம் என்ற வார்த்தைக்கு தமிழில் வந்து இணைவு, சேர்க்கை அல்லது அமைப்புன்னு சொல்லலாம். ஒரு உண்மையான அர்த்தம் வந்து சேர்க்கைன்றது தான். அப்போ ராஜயோகம் அப்படிங்கிறது வந்து அரசனாகம்ன்ற அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ராஜயோகம்ன்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு முழுமையான தமிழ் அர்த்தம் என்னென்னா அரசனாகின்ற அமைப்பு. இப்போ அரசன்னு வச்சுக்குவோம், நம்ம எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் தான், எல்லாரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்றது தான் ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு வழக்கமாக இருந்தாலும், உண்மையான மன்னர்கள் அப்படின்றவங்க வந்து முதலமைச்சர், பிரதமர், ஜனாதிபதி, அமைச்சர்கள். அப்போ குறுநில மன்னர்னா அமைச்சரை சொல்லலாம். ஒரு தேசத்தின் அரசர் அப்படின்னு அரசர்னு சொல்கிறதுக்கு வந்து முதல்வரை சொல்லலாம். குறுநில மன்னர்னு சொல்கிறத அமைச்சரை சொல்லலாம். பேரரசர் அப்படின்னு சொல்கிறத வந்து பிரதம மந்திரியை சொல்லலாம். ஆக இந்த அமைப்பின்படி அரசர் ஆகணும் அப்படின்னு சொன்னாலே நம்மள கோடியில் ஒருத்தர் தான் அரசராகிற அமைப்புகள் இருக்கின்றன. எல்லாருக்குமே வந்து அரசராகின்ற அமைப்பு இல்லை இல்லையா? எல்லாருமே அரசராக முடியாது. அதனால் ராஜயோகம் வந்து எந்தெந்த ராசிக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறத விட இந்த ராஜயோகம்ன்ற அமைப்பு கோடியில் தான் ஒருத்தருக்கு ஏற்படும். பொதுவாக வந்து ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே அந்த ராஜயோகம் இருக்கிறது, இந்த ராஜயோகம் இருக்கிறது, இவன் இப்படி வருவான், அப்படி வருவான் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரியான ராஜயோகங்களை நினச்சி ஏமாறாதீங்க அப்படின்றத நான் எழுத்துக்களில் சில அந்த பஞ்சமகாபுருஷ யோகங்களை பற்றி எழுதும்போது சொல்லியிருக்கிறேன். எல்லா யோகங்களுமே ராஜயோகங்கள் அல்ல. ஞானிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தை நமக்கு வந்து வகுத்து தந்த சில விதிகளை வந்து வகுத்து ஒரு இந்த சமன்பாடுகளான இந்த ஒரு விஞ்ஞான ரீதியிலான ஜோதிடத்தை வந்து நமக்கு வந்து பெற்றுக் கொடுத்த தெய்வாம்சம் பிறந்திய ஞானிகள் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து தேவையற்ற மாதிரியான வார்த்தைகளையோ அதிகப்படுத்துகிற, குறைப்படுத்துகிற, மிகைப்படுத்துகிற வார்த்தைகளையோ எங்கேயுமே சொல்லலை. அப்போ ராஜயோகம்னு சொல்லிட்டு சில குறிப்பிட்ட யோகங்களை மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர எல்லா யோகங்களையும் அவர்கள் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. நம்ம தான் நினச்சிக்கிறோம் யோகம்னு இருந்தாலே அவன் வந்து அரசனாயிடுவான், இது பெரிய ராஜயோகம். நானே பொதுவாக ப்ரெடிக்ஷனில் சொல்லும்போது இவர் பெரிய ராஜயோகக்காரர் அப்படின்றத நான் எதுலேயும் சொல்ல மாட்டேன். ஒரு வேகமாக பேசுறது மாதிரி தெரிஞ்சாலும் ப்ரெடிக்ஷனில் கூட நான் அளந்து நிதானமான ஒரு இந்த பார்வையோடு தான் நான் வந்து பலன்களை சொல்கிறேன். அப்போ கூட நான் ராஜயோகம்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் கோடியில் ஒருத்தருக்கு தான் ராஜயோகம் அமையும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 7.5 கோடி பேர் 8.5 கோடி பேர் இருக்கிறீங்கன்னா அதில் உண்மையான அரசன் என்று சொல்லப்படுபவர்கள் ஒரு 8 பேர் தான் இருப்பாங்க. அந்த 8 பேருக்கு தான் அரசனாகின்ற அமைப்பு இருக்கும். இப்போ 100-120 கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 120 பேர், ஒரு 200 பேர் தான் அரசனாகின்ற அமைப்பு கூடிய அமைப்பில் பிறந்திருப்பாங்க. ஆக ராஜயோகம்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாவற்றையும் நினைத்து கொண்டு ஏமாந்து விடக்கூடாது. எல்லா யோகங்கள்லையும் சில குறிப்பிட்ட யோகங்கள் தான் வந்து அரசனாகின்ற அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணமாக சிவராஜ யோகம், பர்வதராஜ யோகம், நீசபங்க ராஜயோகம், விபரீத ராஜயோகம், இது மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில யோகங்கள் தான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் ராஜயோக அமைப்புன்னு சொல்லப்படுகிறது. மற்ற யோகங்கள்லாம் சாதாரணமான யோகங்கள் தான். பஞ்சமகாபுருஷ யோகங்கள், அமலாயோகம், கமலாயோகம், விமலாயோகம் இப்படி சொல்லப்படுறதெல்லாம் வெறும் யோகம்னு தான் சொல்லப்படும். ராஜயோகம்னு தனிப்பட்டு ஞானிகள் அடையாளப்படுத்துகிற ஒரு யோகம் வந்து ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் எல்லா வகையிலையும் எல்லா நிலையிலையும் எல்லா அமைப்புகளும் பொருந்தி வரும்போது தான் அங்கே கோடியில் ஒருத்தர் பிறக்கக்கூடிய ஒரு அரசன் அங்கே பிறக்கிறார். உதாரணமாக நீசபங்க ராஜயோகம், அந்த நீசபங்க ராஜயோகம்னா லக்னாதிபதி நீசமாகி அவர் வந்து அந்த ராஜயோகத்தை தருகின்ற ஒரு அமைப்பில், அதற்கு சில விதிகள் இருக்கின்றன. அந்த விதிகள் அமைப்பில் இருக்கும்போது ஒரு மனிதன் 40 வயது வரை அவனுடைய வாழ்க்கையின் முற்பகுதி வரை கஷ்டப்பட்டு பிற்பகுதியில் அவன் வந்து ராஜ அரசனை போல இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. அரசனாகவே இருப்பான் அப்படின்றதுக்கு அவனுடைய இன்னும் சில கூடுதலான ஒரு அமைப்புகள் இருந்தால் அவன் அரசன் ஆவான். அந்த அரசனாகின்ற அமைப்புகின்றது இப்போ நீங்கள் கேட்டது எந்தெந்த ராசிக்கு ஆகும், எல்லா ராசிக்காரங்களுமே அரசனாக முடியும். 12 ராசிக்காரர்களும் நல்ல, 12 ராசியும் நல்ல ராசி தான், 12 ராசியும் கெட்ட ராசி தான். ஒரு ராசி வந்து லக்னமோ ராசியோ தனித்து வந்து எங்கேயுமே பலன் தர்றதில்லை. ஒட்டுமொத்த ஜாதகம் நீங்கள் அந்த அரசனாகின்ற அமைப்பில், இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இவங்கெல்லாம் உண்மையிலே அரசனாக இருந்தவர்கள். நாளைக்கு அரசனாக போகிறவர்களை விட நேற்று அரசனாக இருந்தவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாலே அந்த அரச யோக ராஜயோக ஜாதக அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
இப்போ உதாரணமாக சொன்னால் ஏன் இப்போ அடுத்த இன்னும் இவர் ராஜயோகராக வருவாரா அரசனாக வருவாரா அப்படின்னு சொல்கிறத விட மறைந்த தமிழக முதல்வர் கலைஞர்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அந்த சிவராஜ யோகம்னு சொல்லப்படுகின்ற அந்த சூரியனை குறிப்பார்க்கின்ற ஒரு அமைப்பு மிக தெளிவாக இருக்கும். அந்த சிவராஜ யோகம் வந்து அரசனாகின்ற அமைப்பு அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்படுகிறது. சிவ ராஜ யோகம் அப்படின்னா சிவன் என்பவன் நம்முடைய மதத்தின் மூல முதல்வனான ஒரு தலைவன். சூரியனை தான் நம்ம சிவன் கும்பிடுறோம். ஜோதிடத்தில் சூரியன் வந்து தலைமை கிரகமாக சொல்லப்படுகிறார். தலைமை கிரகமான சூரியன் ஒருவர் அரசனாக வேண்டும், ஒரு சின்ன ஆஃபீஸுக்கு கூட ஒரு மேனேஜர் மாதிரி இருக்கணும்னா சூரியனோட தயவு தேவை. ஒரு 10 பேர் கொண்ட ஒரு ஆஃபீஸில் நீங்கள் செக்ஷன் சூப்பரண்டாகவோ மேனேஜராகவோ இருக்கிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ரொம்ப ஓரளவுக்கு வலுவாக இருக்கிறார்னு அர்த்தம். இப்போ இந்த 10 பேர் கொண்ட இடத்துல வந்து சூரியன் வலுவாக இருப்பதும், 100 பேர் கொண்ட இடத்துல சூரியன் வலுவாக இருப்பதும், 1000 பேர், 10,000 பேர், 1,000,000 பேர், கோடி பேருக்கு ஒருவர் தலைமை பதவியை வகிக்கிறதுக்கும் அந்த சூரியன் எவ்வளவுக்கு எவ்வளோ சுபத்துவமாக இருக்கிறாரோ அந்த சுபத்துவ சூட்சும வலுக்களின்படி வந்து மிகப்பெரிய யோகத்தை செய்வார். சுபத்துவம் என்பது என்ன? சூரியன் அதிகமான சுபகிரகங்களுடன் சேர்ந்து அதிகமான சுபகிரகங்களுடைய பார்வையில் வந்து அவர் வந்து கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கிறத வந்து தான் சிவராஜ யோகம்னு சொல்லப்படுது. குருவை சூரியனை குரு பார்ப்பது சிவராஜ யோகம். அதே போல நீசபங்க ராஜயோகம், விபரத ராஜயோகம், 6, 8, 12 கூடியவர்கள் 6, 8, 12 இடங்களிலே தங்களுக்குள் ஒரு யாராவது ஒருவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கின்ற நிலைமையில் தங்களுக்குள் வீடுகளை பரிமாறிக்கொண்டோ அல்லது தாங்களே ஒன்றாக இணைந்து 6, 8, 12 அமர்ந்தோ இருக்கும்போது இந்த விபரத ராஜயோகம். இந்த விபரத ராஜயோகத்திற்கு அமைப்பில் சொல்லப்போனா வந்து மறைந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த விபரத ராஜயோகம்ன்றது என்ன, இந்த விபரத ராஜயோகம் அப்படின்றது வந்து திடீர்னு எதிர்பாராத அமைப்பில் வந்து இவர் வந்து இப்படி ஆகவே மாட்டார் அப்படின்ற லெவல் இருக்கும்போது ஒருவர் திடீரென்று அரசனாக போன்ற ஒரு அமைப்பில் ஆகிறது விபரத ராஜயோகம். நம்ம ஜோதிட நூல்கள் சொல்லுகின்றன. அதற்கு 6, 8, 12 கூடியவர்கள் 6, 8, 12 வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல வலுவான ஒரு அமைப்பில் இருக்கணும்னு சொல்லப்படுகிறது. இந்த அமைப்பு வந்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஜாதக அமைப்பில் இருக்கு. அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் பிரதமர் ஆனார். எலெக்ஷன்லாம் முடிஞ்சு வேறொருவர் பிரதமராகக்கூடிய எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது ஏதோ ஒன்று திடீரென்று தடை ஏற்பட்டு அதன் பிறகு வந்து அவரே வந்து பிரதமராகக்கூடிய ஒரு சூழல் வந்தது. இது மாதிரியான ராஜயோக அமைப்பில் தான் உண்மையிலேயே ஒருத்தர் ராஜயோகர் ஆக முடியுமே தவிர, இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி நம்ம எல்லாருமே அரசன் ஆக முடியுமா? கிடையாது. ஒருவர் ஒரு அரசன் ஒரு ராஜயோகர் என்பது கோடியில் ஒருத்தருக்கு தான் வரும். அந்த ராஜயோக அமைப்புகளை கூட சில பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஞானிகளே என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும்தான் ராஜயோகம்னு சொல்கிறாங்க. ஒரு 4 விரல்விட்டு என்னக்கூடிய சில யோகங்கள் தான் ராஜயோகம் ராஜயோக அமைப்பில் சொல்லப்படுகிறது. மற்ற யோக அமைப்புகள்லாம் சாதாரணமான யோக அமைப்பாக தான் சொல்லப்படுது. இந்த ராஜயோக அமைப்புகள் நன்றாக இருக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மற்ற லக்னம் லக்னாதிபதி மற்ற துணை அமைப்புகள் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவேன், தலை மட்டும் இருந்தால் பத்தாது, நடந்து போகிறதுக்கு கை காலு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு மனிதனுடைய உடல் அனைத்தும் முழுமையாக இருக்கின்ற நிலைமையில் தான் அவன் ஆரோக்கியமான மனிதனாக இருக்கிறான். அதே போல ஒரு ஜாதகத்தில் மிக மிக முக்கியமான அத்தனை விஷயங்களும் நன்றாக இருக்கும்போது தான் அந்த ஜாதகம் வந்து முழுமையான ஒரு உடல் உயிராக எழும்பி செயல்படுகிறது அப்படின்றதான் வேத ஜோதிடத்துடைய விதி. ஆகவே அத்தனை அமைப்புகளும் உங்களுடைய ஜாதகத்தில் வலுவாக இருந்து ஞானிகள் குறிப்பிட்டு சொல்லும் ராஜயோகம் இருந்தால் நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் எந்த ஒரு நிலைமையிலையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் ராஜயோகம் வந்தே தீரும். அதே நேரத்தில் ராஜயோகம்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே தங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கு இந்த ஜாதகம் எனக்கு இந்த ராஜயோகம் இருக்குது, இன்னொன்று பங்கம் இல்லாமல் இருக்கணும். எந்த ஒரு ராஜயோகமும் பங்கம் இல்லாமல் இருக்கணும். முழு விதிகளும் 100% பொருந்தி வருகின்ற நிலைமையில் தான் ஒருவர் அரசனாக முடியும். பங்கம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன, அந்த ராஜயோகத்தோடு வேறு சில கிரகங்கள் கலக்கக்கூடாது. அதாவது அஸ்தமனமாகிறதோ கிரகணமாகிறதோ ராகுவோடு சேருகிறதோ கேதுவோடு சேருகிறதோ 6, 8, 12 வீடுகளில் அந்த யோகம் அமைவதோ, இது போல ஏகப்பட்ட விதிகள் இருக்கிறது. ஜோதிடமே காம்பினேஷன் சொல்லப்படுகின்ற ஏகப்பட்ட விதிகளை அடக்கியது தான். ஒரு ராஜயோகம் முழுமையாக பங்கம் இல்லாமல் 6, 8, 12 மறையாமல் ராகு கேதுகளுடன் சேர்ந்து கிரகணம் ஆகாமல் சூரியனுடன் சேர்ந்து அஸ்தம் ஆகாமல் பகை நீசம் போன்ற இடங்களில் இல்லாமல் முழுமையான அமைப்பில் எவர் ஒருவருக்கு இருக்கிறதோ அவர் வந்து உண்மையிலேயே அரசனாகி ஆவார். நான் வந்து எதிர்காலத்தில் ஒருத்தன் அரசனாவான் அப்படின்றத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறதை விட ஏற்கனவே அரசனாக இருந்த பிரதமராக முதல்வராக இருந்த அத்தனை பேருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஞானிகள் சொல்லுகின்ற இந்த விதி நிச்சயமாக பொருந்தி போயிருக்கும். ஆகவே எல்லா ராசிகளுக்கும் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா நிலைமைகளையும் எப்போதும் பிறந்தவர்களுக்கு அந்த அரச யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ராஜயோகம் முழுமையாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் ராஜயோகத்தை அனுபவித்தே தீர்வார்கள்.